ஹை டீச் ஹை டீச்சர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது மினி டெஸ்ட்டு சிக்ஸில் என்விரான்மெண்ட்டு ஓகேங்களா தட் மீன்ஸ் ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டு இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கொஸ்டின் போட்டிருக்கேன் ஓகேங்களா போலாமா நம்மகிட்ட க்ளாஸ்க்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் ஏஸ் பொலுடண்ட்டு ஏஸ் பொலுட்டன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் மின்னமெட்டா டிசீஸ் ரொம்ப முக்கியமான கொஷின்னு ஏஸ் பொலுட்டன்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் மின்னமெட்டா டிசீஸ் ஆப்ஷன் ஏ கேட்மியம் ஆப்ஷன் பி மெர்குரி ஆப்ஷன் சி லெட்டு ஆப்ஷன் டி ஆர்சனிக் ஸோ இதில் எது வந்து மின்னமெட்டா டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எது வந்து நம்ம காசஸ் மூலிமா மின்னமெட்டா டிசீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணுங்க कैटमीमा मेुरी लट्टा आर्सनिका सर नोट आंसर बी पी कैट आंसर पिछड़ी क्वेश्चन कोशि टू एक्सिव डिचारज आफ फैसर इन वाटर बाडी रिजल्ट इन

ஸோ ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒரு க்ளூ வேர்டு சொல்லிட்டுங்களா ஃபர்டிலைசர் பாருங்கள் வாட்டர் பாடிஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ரெண்டு வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக அயிண்டி விஷயம் பண்ணலாமே எந்த கொஸ்டின் ஆன்சர்னு ஓகே ஐ சே செய்த ஆன்சர் ஃபை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சி

ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டராகவே நமக்கு டக்குன்னு ஒரு ஆன்சர் நமக்கு வந்துடணும் அப்படி வந்தால் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு ஆப்ஷன் பி அமோனியம் ஆப்ஷன் சி நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆப்ஷன் டி அர்சைன் சரிங்களா ஆன்சர் நோட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் எடுத்துருப்பீங்க ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆப்ஷன் சி நைட்ரஜன் டை ஆக்சைடும் இதில் வந்து நமக்கு பர்டிகுலராக ஹவுஸ் கேஸ் அதர் தென் மீத்தேன் ஓகேங்களா அதில் மெயினாக எது அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு சி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுனாவே நம்ம நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் வரணும் சரிங்களா ஆப்ஷன் சி நைட்ரஜன் டை ஆக்சைடு கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஏன்னா கேசியா இன் அகேசியா ஆரிக்ளோரிஃபார்மீஸ் த ராகிஸ் இஸ் மாடிஃபைட் இன் டூ இன் அக்கேசியா ஆரிக்ளோரி ஆரிக்ளோரிஃபார்மீஸ் நாட் டோர்மிஸ் ஃபார்மிஸ் எஃப்ஓஆர் எம்ஐஎஸ் த ராகிஸ் இஸ் மாடிஃபைட் இன் டூ அக்கேசியானா உனக்கு மைண்டில் ஆன்சர் வந்துடணும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ கிளௌடோடு ஆப்ஷன் சி பி பில்லோடு ஆப்ஷன் சி பில்லோ கிளேடு ஆப்ஷன் டி ஸ்டெம் தோரா தோராசர் பண்ணுங்க அக்கேசியா குளோரிஃபார் மாடிஃபைட் இஸ் மாடிஃபைட் இன் பண்ணலாமா ஆன்சர் ஆப்ஷன் பி பில்லோ பில்லோடு ஆப்ஷன் பி பில்லோடு ஃபைவ் பண்ணியிருப்பீங்க ஆன்சரை சரிங்களா சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எக்கோஸ்டம் ஹேஸ் டூ காம்படன்ட் விச் ஆர் ஈஸி தான் உங்களுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க எக்கோஸ்டம் டூ காம்பென்ட்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும் பேஸ்டான் ஆப்ஷன் ஏ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆப்ஷன் பி வீட்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆப்ஷன் சி பயோட்டிக் அண்ட் ஏ பயோட்டிக் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திபோவ் எக்கோசிஸ்டம் ஹேஸ் டூ காம்பனன்ஸ் விச் ஆர் எக்கோசிஸ்டம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ் விச் ஆர் ஆப்ஷன் ஏ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆப்ஷன் பி வீட்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆப்ஷன் சி பயோடிக் அண்ட் ஏ பயோடிக் அண்ட் டி நன் ஆஃப் தியபோ ஸோ நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் டைம்ல இருக்கு தேவையில்லை ஆப்ஷன் சி பயோட்டிக் அண்டு ஏ பயோட்டிக் இல்லைங்களா அதுதான் நம்ம ஆன்சர் Then, தென் கொஸின் நம்பர் சிக்ஸ் நெப்பந்தஸ் கேசியானா ஏ ரேர் அண்ட் என்டேஞ்சரு பிக்சர் பிளான்ட் அக்கர்ஸ் இன் இண்டியா ரொம்ப என்டேஞ்சுன்னா அழியக்கூடிய இனங்களில் இது ஒரு இடமா இருக்குது இப்போது இந்த நெப்பந்தஸ் கேசியானா எங்கே இருக்குது அதுதான் கொஷின்ஸு இந்தியாவில் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல் பிரதேஷ் ஆம்ஸ் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் சி கேரளா அண்ட் ஆப்ஷன் டி மெகாலயா ஸோ ஆன்சர் நோட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் போகலாமா ஆப்ஷன் டி இல்லையா எல்லாத்தையும் சொல்லையா தமிழ் மேகாலயா லைக் கொஸ்டின் எக்கடவுன் ரொம்ப ஈஸி கொஷின் தான் எக்கட்டும் ஒன்று ஈஸியா ஈஸியா ஓகேங்களா இதோடய ஃப்ரெண்டு தான் எல்ஜி அஃபக்ட்னு சொல்லுவோம் இவங்களோட ஃப்ரெண்டு நான் வச்சுக்கிறது என்னோட மைண்டுக்காக எக்கட்டோன்னு எக்கட்டோன்னு ஃப்ரெண்டு யாருன்னா எட்ஜ் அஃபக்ட்னு சொல்லுவோம் இப்போ எக்கட்டோன்னுங்கிறது என்ன ஆப்ஷன் ஏ கோர் ரீஜின் ஆஃப் எ ஃபாரஸ்ட் ஆப்ஷன் பி டைப்ஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் ஆப்ஷன் சி ஓப்பன் ஏரியா ஆஃப் இயர் லேக் ఆప్షన్ డి ట్రాన్సిషన్ జోన్ బిట్వీన్ టు డిస్టింక్ట్ ప్లాంట్ కమ్యూనిటీ ట్రాన్సిషన్ జోన్ బిట్వీన్ టు డిస్టింక్ట్ ప్లాంట్ కమ్యూనిటీ ఎకోటన్ మీన్స్ ఆప్షన్ ఏ కోర్ రీజియన్ ఆఫ్ ఫారెస్ట్ ఆప్షన్ బి टाइप्स ఆఫ్ గ్రాండ్స్ ల్యాండ్ ఆప్షన్ సి ఓపెన్ ఏరియా ఆఫ్ ద ల్యాక్ ఆప్షన్ డి ట్రాన్సిషన్ జోన్ బిట్వీన్ టు డిస్టింక్ట్ ప్లాంట్ కమ్యూనిటీస్ ఇప్పు మనం आंसर போடலாమా కండిపా நமக்கு டிஆர்பி கொஸ்டினில் இந்த ஆன்சரே நமக்கு தெரில அப்படின்னா சின்ன ஆப்ஷன் இதை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம் எப்படின்னா எதுக்குள்ளேயே எது பெரிய ஆன்சரும் கரெக்டாக கொடுத்துருக்கானோ பெரிய ஆன்சர் கொடுத்துருக்கானோ அந்த ஆன்சர் உங்களுக்கு சுத்தமாக தெரியல அந்த கொஸ்டின் ஆன்சரு அப்படின்னா இந்த மாதிரி லைன் போங்க கண்டிப்பாக ஆன்சர் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் டி டிரான்ஸ்லேஷன் ஜோன் பிட்வீன் டூ டிஸ்டிங் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் இந்த பக்கம் கிராஸ்லாண்ட் இருக்குன்னா இந்த பக்கம் ஃபாரஸ்ட் இந்த ரெண்டுவுக்கு நடுவான்ட்ருக்கு இல்லைங்களா அதுதான் எக்கட்டும்னு சொல்லுவோம் சரிங்களா தென் கொஸ்டின் நம்பர் எயிட்

இன்னொன்று அப்ரேட்டு இந்த ரெண்டும்தான் இதில் வந்து பேராசிக்லாம் வராது தட் இஸ் ஸ்ப்ரிண்டர் ஷேப்லாம் வராது அப்போ நம்ம என்ன வந்துலான்னா இன்வெர்டராக அப்ரேட்டாக இப்போ இன்வெ மொத்தம் மூணு பிளான் நம்ம மேக்சிமம் பயோமாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுன்னா ஃபாரஸ்ட்டும் கிராஸ் லாண்டிடம் என்ன சொல்லணும் அப்ரேட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அவ்வளோதாங்க இன்வெர்டர்ன்னு சொல்லுவோம் நோட் பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் நைன் த மேக்சிமம் ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் in. இஸ் maximum plants. மேக்சிமம் of plant is இஸ் in. உங்களுக்கு இதை பார்த்தோன்னு தெரியும் stratifications இதில் இருக்கு அப்படின்னு பிளான்ஸ் மேக்ஸிமம் ஸ்டாட்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸு ஏன் ஒரு இடத்துல மட்டும் அதிகமான பிளான்ஸ் வச்சு நம்ம வரை வரையலாம் அது எந்த வர வகையான ஃபாரஸ்ட்டில் இருக்குது ஆப்ஷன் ஏ டெம்ப்ரேட் நாட்டு டெம்பீட்னு இருக்குது டெம்ப்ரேட் ஃபாரஸ்ட்டு ஆப்ஷன் பி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆப்ஷன் சி ட்ராபிக்கல் ஸ்ரபி ஃபாரஸ்ட் ஆப்ஷன் டி அல்பின் ஃபாரஸ்ட் எதுன்னு பாருங்கள் பிளான்ஸ் அதிகமாக இருக்கிறோட மேக்ஸிமம் ஸ்டார்டிஃபிகேஷன் அந்த பிளான்ட் அங்கே தான் வந்து நம்ம வகைப்படுத்தலாம் ஓகேங்களா அது எந்த ஏரியாவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈஸி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க ஸ்டார்டிஃபிகேஷன்னா ஒன்னே டெம்ப்ரேட் போட்டுச்சிடாதீங்க சரிங்களா தெருமல் சர்ட்டிஃபிகேஷன் அதைப்பட சொல்லிவிடாதீங்க அது தப்புங்க ஸோ ஆன்சர் ஒன்று பண்ணுங்க ஆப்ஷன் பி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஏன்னா தான் பிளான்லாம் அதிகமாக வளரும் கொஸ்டின் நம்பர் டென் மியூட்டேஷன் கேன் பி இன்டியூஸ்டு பை மியூட்டேஷன் கேன் பி இன்டியூஸ்டு பை ஆப்ஷன் ஏ எக்ஸ்ரே ஆப்ஷன் பி யூவிரேஸ் ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆசிட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ் அப்போ மியூட்டேஷன் எதில் சார் நடக்கும் பிசிக்கல்லையும் நடக்கும் அஸ் கெமிக்கல் ப்ராசஸ்லேயும் நடக்கும் இல்லைங்களா அப்போ இதில் வந்து எப் எக்ஸாக்டாக ஆர்டிபிசியல்லாம் ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்புடின்னா மூணு தீமாரி நடக்குங்க எக்ஸ்ரே யூவிரே நைட்ரஸ் ஆசிட் ஓகேங்களா இதெல்லாம் நடக்கும் எத்தி மீத்தன் செல்க் பண்ணிட்டு மெத்தியல் மீத்தன் செலெப் பண்ணிட்டு இந்த ப்ராசஸில் எல்லாமே மியூட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஸோ ஆப்ஷன் டி ஈஸியாக ஆல் த ஆல் தபோ ஸோ தேங்க் யூ டீச்சர்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ஜெஜிசன் ப்ளீஸ் கிவ் லைக் ஓகேங்களா கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன் ஏன்னா லைக் போடுங்க எனக்கு ஒரு எனக்கு என்னோடய இன்வால்மெண்ட் என்னென்னா கொடுக்குறது ஓகே எனக்கு சம்திங் கம் டு ஃபார் ஏதாவது லைக் இருந்தா தான் எனக்கு ஓகே நல்லா பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்கன்னு தோணுது